தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறப்பு. கடைமடை பகுதிகளில் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் தீவிரம். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. கருப்பு பூஞ்சை நோய்க்கான மருந்துக்கு வரி ரத்து செய்யப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மீண்டும் தொடக்கம். மருந்துகள் போதிய இருப்பு இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய பொதுமக்கள். ஜூன் 16ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகருக்கான தேர்தல். தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் தேர்தலை நடத்துவார் என பேரவை செயலாளர் அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாலைவன மயமாக்கல் தடுப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றவுள்ளார். காஷ்மீர் மாநிலம் சோஃபர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனங்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 போலீசாரும் பொதுமக்களில் 2 பேரும் உயிரிழந்தனர். அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஓட்டுநர் பயிற்சி பெறுவோர் ஆர்டிஓ அலுவலகங்களில் வாகனங்களை இயக்காமல் லைசன்ஸ் பெறுவதற்கான புதிய விதிகளை மத்திய போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகிற 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு பக்தர்களின்றி பூஜைகள் நடத்தப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. குவைத்தில் வீட்டு வேலை பார்க்கும் இந்திய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மும்பை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 14,000 கோடி மோசடியில் ஈடுபட்டு டொமினிகா நாட்டுக்கு தப்பிச் சென்ற தேடப்படும் குற்றவாளியான மெகுல் சோக்சிக்கு ஜாமீன் வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா பூமியிலிருந்து 90 ஒளி ஆண்டுகள் தொலைவில் பூமியை விட 3.5 மடங்கு பெரிதான டிஓஐ 1231B என்கிற புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளது. அமெரிக்க காவல்துறையால் கருப்பினத்தவர் ஜார்ஜ் பிளாய்ட் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வை உலகுக்கு வெளிப்படுத்திய 18 வயது பெண் டார்னல்லா பிரேசருக்கு பிளிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் யவுனை நகரில் நடைபெற்ற அகழ் ஆராய்ச்சியில் 1,000 ஆண்டுகளை கடந்த பின்னரும் உடையாமல் இருந்த கோழி முட்டை ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களின் செல்போன் எண்கள் முடக்கப்படும் என அந்த மாகாணத்தின் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தில் உள்ள 51 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நிகழ்வாண்டுக்கான சேர்க்கை 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விதிமுறைகளை வகுக்க குழு அமைக்கப்பட்டு ஆய்வு நடைபெறுவதாகவும், அண்ணாமலை பெரியார் காமராஜ் பல்கலைக்கழகங்களின் முறைகேடு பற்றி விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணையின் மூலமாக சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 12 மாவட்டங்கள் பாசன வசதி பெறுகின்றன.
முதலில் குறுவை சாகுபடியும் தொடர்ந்து சம்பா தாளடி நெல் பயிர் சாகுபடியும் செய்யப்படுகிறது. அணையில் போதுமான தண்ணீர் இருப்பு இருந்ததால் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டார். முதல்கட்டமாக இன்று வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் பாசனத்துக்காக திறக்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும். இதன் மூலம் 16.05 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். மேட்டூர் அணையிலிருந்து ஈரோடு மாவட்டம் பாசூர் வரை காவிரி ஆற்றில் 7 கதவணைகள் உள்ளன. இவற்றில் மொத்தம் 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதையொட்டி 7 தடுப்பணைகளிலும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. இந்தியாவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலின் 44வது கூட்டத்தில் கோவிட் சிகிச்சைக்கான மருந்து மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கான வரி குறைப்பு முடிவு எடுக்கப்பட்டது. இதன்படி கொரோனா சிகிச்சையில் பயன்படும் டோசில் ஜூமிப், கருப்பு பூஞ்சைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் ஆம்போடெரிசின் பி ஆகிய மருந்துகளுக்கு 5% இருந்த ஜிஎஸ்டி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொரோனா சிகிச்சைக்காக மத்திய அரசின் சுகாதாரத்துறை பரிந்துரைக்கும் எந்த மருந்தாக இருந்தாலும் அதற்கான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன், வெண்டிலேட்டர்கள், கான்சன்ட்ரேட்டர்கள் உள்ளிட்டவற்றுக்கும் ஜிஎஸ்டி வரி 12%-ல் 5%, ஆம்புலன்ஸ்கள் மீதான ஜிஎஸ்டி வரி தற்போதைய 28%-ல் 12% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்புகள் வரும் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை அமலில் இருக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மருந்து பற்றாக்குறை காரணமாக கொரோனா தடுப்பூசி செலுத்துவது கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்றதால் பல பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. டோக்கன் வாங்கியவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக டோக்கன் வாங்குவதற்கு 1000-க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் ஆர்வத்துடன் நின்று இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். மேலும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஒருபுறம் தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து சமூக இடைவெளியுடன் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வரிசையில் நின்றனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட பசுபதீஸ்வரர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் முகாமில் சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் அதிகாலையிலிருந்தே திரண்டு வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஓசூரில் 7 நாட்களுக்கு பிறகு 44 வயதுக்குட்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுவதால் டோக்கன்களை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, சூளகிரி என மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. இதற்கிடையில் ஓசூர் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்த பலர் தனிமனித இடைவெளி மறந்து கொரோனா அச்சமின்றி குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் டோக்கன் வழங்க காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு குவிந்த மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் நின்றதுடன் டோக்கன் வழங்க தொடங்கியதும் டோக்கனை பெற முந்தி அடித்துக் கொண்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதுபோல் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லுப்பாலம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கேரளாவிலிருந்து வந்த அதிகமான நபர்கள் டோக்கன் பெற்று சென்றதாக குமரி மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர். டோக்கனை பெற்ற மக்கள் பல்வேறு மையங்களில் தடுப்பூசி செலுத்த டோக்கனுடன் காத்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். இதன் பின்னர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தற்காலிகமாக சபாநாயகராக பதவியேற்றார். தொடர்ந்து அன்றைய தினமே நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பதவி பங்கீட்டில் 1 மாதமாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் பாரதிய ஜனதாவிற்கு சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் பதவி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் சட்டப்பேரவை செயலாளர் முனிசாமி சபாநாயகர் தேர்தல் வரும் 16ஆம் தேதியன்று நடைபெறும் என அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சபாநாயகர் தேர்தலுக்கு வரும் 15ஆம் தேதி மதியம் 12 மணி வரை வேட்புமனு தாக்கல் பெறப்பட உள்ளது என்றும் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் வரும் 16ஆம் தேதி சட்டசபை கூட்டி சபாநாயகர் தேர்தலை நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தடுப்பூசிகளுக்கு பற்றாக்குறை இருந்து வந்தது. இதையடுத்து கூடுதல் தடுப்பூசிகளை வழங்க மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு தற்போது தமிழகத்துக்கு கூடுதலாக 1.26 லட்சம் கோவாக்சின் தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளது. இந்த கோவாக்சின் தடுப்பூசிகள் 25 பெட்டிகளில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளன. இந்த தடுப்பூசிகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியில் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். வடக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நீடிப்பதால் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய ஓரிரு மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை 36 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டவர்களில் 94% பேர் தீவிர சிகிச்சை நிலைக்கு செல்வதில்லை என்று வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நடத்திய ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. கொரோனாவால் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் பேராயுதமாக கருதப்படும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் 5 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் ஆய்வு நடத்தியுள்ளனர். ஆய்வு முடிவுகள் தடுப்பூசி மீதான நம்பிக்கையை பலப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 8,991 பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதில் பிப்ரவரி 21 முதல் மே 19 வரை பிசிஆர் மூலம் கொரோனா பரிசோதனை செய்ததில் அறிகுறியுடன் 1,350 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,350 பேரில் 2 தவணை கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களில் பாதிக்கப்பட்டோர் 94% பேர் ஐயுசி எனும் தீவிர சிகிச்சை நிலைக்கு செல்லவில்லை எனவும் 77% பேர் மருத்துவமனைக்கு செல்லும் சூழல் ஏற்படவில்லை எனவும் 92% பேருக்கு ஆக்ஸிஜன் தேவை ஏற்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 65 பேருக்கு தொற்று ஏற்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் முத்தரையர் கடற்கரை பகுதியில் வெளிநாட்டு நபர் ஒருவர் சந்தேகப்படும்படியாக சுற்றி வருவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அவரை மடக்கி பிடித்த கியூ பிரிவு போலீசார் விசாரணையில் பிடிபட்டவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோனத்தன் தோர்ன் என்பது தெரியவந்தது. இவர் இந்திய வாழ் வெளிநாட்டினருக்கான ஓசிஐ அட்டை, 2 இங்கிலாந்து பாஸ்போர்ட், 1 இந்திய பாஸ்போர்ட் மற்றும் இந்திய இலங்கை பணமும் வைத்திருந்தார். கோவாவிலிருந்து விமானம் மூலம் பெங்களூருக்கு வந்த அவர் பின்னர் அங்கிருந்து வாடகை கார் மூலம் தூத்துக்குடிக்கு வந்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கை செல்வதற்காக தூத்துக்குடி கடற்கரையில் நின்றபோது கியூ பிரிவு போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார். இதையடுத்து தூத்துக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சென்னை கொண்டுவரப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதில் எல்முருகன் கலந்து கொண்டு அங்குள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நிவாரண உதவிகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த கொரோனா முதல் அலையின்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தினார் எனவும், திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள், சாராய ஆலைகள் மூடப்படும் எனவும் கூறிய நிலையில் தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மறந்துவிட்டு டாஸ்மாக் கடைகளை திறப்பது தமிழக மக்களை ஏமாற்றும் வேலை என தெரிவித்தார். தொடர்ந்து 30 நாட்களில் திமுக துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோர் அகழ்வாராய்ச்சி பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதல் முறையாக கீழடி அகழாய்வில் முழுமையான வடிவை கொண்ட குருவாள் கிடைத்துள்ளது. ஆதன் கதிரன் உள்ளிட்ட 13 முழு தமிழ் எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இதுவரை நடைபெற்ற அகழாய்வில் இவ்வளவு பெரிய எழுத்துக்கள் கிடைத்ததில்லை என தெரிவித்தார். மேலும் கீழடியில் உலக அளவில் சர்வதேச தரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் ஊரடங்கின்போது கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் 25 பேருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. மீதமுள்ள 2 குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஜாமீனில் விடுவிக்க பெயர்கள் மட்டுமே உள்ளடக்கிய கோப்புகள் வருவது வழக்கம் என்பதாலும் இந்த முறை ஆங்கிலத்தில் கோப்புகள் வந்ததால் புரிதலின்றி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களையும் போலீசார் விடுவித்துள்ளனர். பின்னர் விவரம் தெரியவந்த நிலையில் தற்போது அவர்கள் 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் அனுமதியின்றி தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை வாங்கித் தருவதாக ஏஜென்ட்கள் சொன்னதை நம்பி ஒவ்வொருவரும் தலா 6 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து கடந்த மார்ச் 17 தமிழகத்தின் தூத்துக்குடி வந்துள்ளனர். கனடா புறப்பட தயாராக இருந்த அவர்கள் தமிழகத்தில் அப்போது அமலில் இருந்த தேர்தல் நடைமுறைகளால் சிலர் பெங்களூரிலும் சிலர் மங்களூரிலும் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் மங்களூருவில் சந்தேகப்படும் வகையில் இலங்கையைச் சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக தமிழக போலீசார் அளித்த தகவல் அடிப்படையில் இலங்கையைச் சேர்ந்த 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவிய உள்ளூர்வாசிகள் 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் சசிகுமார் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது இந்திய பாஸ்போர்ட் சட்டம் 1997, வெளிநாட்டு வாழ் சட்டம் 1955 ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவும், கொரோனா தொற்று காலம் முடிந்தவுடன் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தல்களை நடத்த உச்சநீதிமன்றம் 6 மாத கால அவகாசம் கொடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தாமரை சொல்றதே அது வெக்கமா இருக்கு எனக்கு. செங்காந்தன் மலர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை, மா, வாழை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பிளவக்கல் அணை பகுதி வழியாக இறங்கும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. கூமாப்பட்டி பழனி செல்லும் வழியில் உள்ள செவக்காட்டு ஓடை பகுதியில் கருணை ஈஸ்வரன் என்பவர் 20 ஏக்கரில் தென்னை, மா விவசாயம் செய்து வருகிறார். இங்கு வருகை தந்த காட்டு யானைகள் கருணை ஈஸ்வரன் தோப்பிற்குள் புகுந்து தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் தென்னை மரங்களில் உள்ள குருத்துக்களை சாப்பிட்டும் மாமரங்களை சேதப்படுத்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்று விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதாகவும் வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை என இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடம் கடந்த மார்ச் மாதம் பெறப்பட்ட நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் வாங்கப்பட்டு சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இந்நிலையில் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் சீர்காழி ரயில் நிலையம் கொண்டுவரப்பட்டு இங்கிருந்து தருமபுரிக்கு அரவைக்காக ரயில் மூலம் அனுப்பும் பணி தொடங்கியது. சீர்காழி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் இருந்து 2000 டன் கொண்ட 49,600 நெல் மூட்டைகள் 42 ரயில் பெட்டிகள் மூலம் தருமபுரிக்கு அனுப்பப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கே சுப்பிரமணியபுரத்தில் மக்கள் பயன்படுத்தும் சேதமடைந்த சாலையை புதுப்பிக்காமல் மற்றொரு பகுதியில் தரமில்லாமல் புதிய சாலை போட்டுள்ளதாகவும் 3 நாளுக்கு முன்பு போடப்பட்ட புதிய சாலையில் ஜல்லிகள் தூசி போல பறக்கும் நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் சாலையை சீரமைக்காமல் மற்றொரு பகுதியில் புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த சாலையை தரமில்லாமல் அமைத்துள்ளதாகவும் கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். முக்கிய சாலையை சீரமைத்தால்தான் அந்த பகுதியில் அரசு பேருந்து இயக்கத்தினை மீண்டும் தொடங்க முடியும் என்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருநகர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 21,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் சென்ற ஆண்டு 1 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. ஊராட்சிகளை இணைக்கும் இணைப்பு சாலைகளும் வீடுகளும் இல்லாத காலி இடத்திற்கு 21 லட்சம் ரூபாய் செலவு செய்து தரமற்ற மண் சாலை போடப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ராஜமலையில் 4G நெட்வொர்க் சேவை வழங்கப்பட்டுள்ளதால் ஆன்லைன் வழிக்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இடுக்கி மூணாறு கல்வி மாவட்டத்தில் 1 முதல் 12 வரை 3,000 அதிகமான மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களில் மூணாறு நகர்ப்பகுதி தவிர நகரை விட்டு தாண்டிய மலைகள் புடைசூழ இருக்கும் தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் BSNL நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு வசதி மட்டும் உள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவால் ராஜமலை பகுதியில் உள்ள மாணவர்களின் ஆன்லைன் படிப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டது. சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தொலைபேசி நெட்வொர்க் கிடைத்த இடத்திற்கு சென்று மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட நிர்வாகம் அங்கு 4G நெட்வொர்க் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் பெற்றோர்கள் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரைன் பூங்காவில் புதிதாக அமைக்கப்பட்ட 400 மலர் படுகைகளில் உள்ள வண்ண வண்ண பூக்கள் கண்கவர் வகையில் பூத்து குலுங்குகின்றன. இந்த மலர் படுகைகள் அனைத்தும் எதிர்வரும் காலங்களில் முழுவதும் பராமரிக்கப்படும் என்றும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால் இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதில் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 15 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவிலும் அதனைத் தொடர்ந்து சாதாரண பிரிவிலும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வேணுகோபால் உயிரிழந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது 3,50,000 ரூபாய் கட்டிய நிலையில் தற்போது மேலும் 3,50,000 கட்டினால்தான் உடலை தர முடியும் என மருத்துவர்கள் கூறுவதாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் தலையீட்டின் பேரில் 2.5 லட்சம் ரூபாயை தள்ளுபடி செய்ததை அடுத்து மீதி 1 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டுவதற்கு கூறியதில் சமாதானம் அடைந்த உறவினர்கள் பணத்தை கட்டி உடலை பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளில் மா விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளிவரும் காட்டு மாடுகள் மா மரங்களில் உள்ள மாங்காய்களை சேதப்படுத்தி வருகின்றன. எனவே அவற்றை தடுக்கும் பொருட்டு விவசாயிகள் மாந்தோப்புகளில் மரங்கள் தோறும் ஒரு பீர் பாட்டிலை கட்டி தொங்கவிட்டும் அதன் அருகே கயிறால் இரும்பு கம்பி தெர்மாக்கூலையும் கட்டி தொங்கவிட்டும் காற்றில் அசைவால் தெர்மாக்கூல் ஆடும் பொழுது அதன் மேல் கட்டியுள்ள இரும்பு கம்பி பீர் பாட்டிலோடு மோதுவதால் அதிக அளவில் சத்தம் எழுப்பி வருவதால் பீர் பாட்டில் சத்தத்திற்கு காட்டு மாடுகள் வராமல் இருப்பதால் மாமரங்கள் தோறும் பீர் பாட்டில்களை கட்டி சத்தம் எழுப்ப செய்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் வேப்பஞ்சேரி ஊராட்சி மேல தண்ணில பாடியில் 2 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்து சமய அறநிலையத்துறை சொந்தமான
பெருமாள் கோயில் குளம் உள்ளது. இந்த குளமானது 5 வருடங்களுக்கு முன்பு குடித்தண்ணீருக்காக சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இவ்வாறு பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி வந்த இந்த குளத்தில் ஆகாய தாமரை மண்டி குளிக்க முடியாத அளவிற்கு நிரம்பியுள்ளது. இதை அப்புறப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். கொடைக்கானல் மேல்மலை பூண்டி கிராமத்தில் குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக அருங்கானல் வனப்பகுதியில் அணை உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் மீதமுள்ள 2 போக வெள்ளாமைக்கு ஏற்றதாக இருக்கும் என உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். வலிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய 1.5 வயது குழந்தையை நன்னிலம் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் காப்பாற்றியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நெடுஞ்சாலை ரோந்து காவலர்கள் சன்னாநல்லூர் ரயில்வே கேட் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த முத்துக்குமாரசாமி மெல்மா தம்பதியர் தங்கள் 1.5 வயது பெண் குழந்தை சுகன்யாவுடன் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெண் குழந்தைக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடுவழியில் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைக் கண்ட நெடுஞ்சாலை ரோந்து காவலர்கள் உடனடியாக அந்த குழந்தையை ரோந்து வாகனத்தில் ஏற்றி நன்னிலம் தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து அனுமதித்தனர். ரோந்து காவலர்களின் மனிதநேய செயலால் 1.5 வயது குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் கொள்கைகள் குறித்து பரப்புரை துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்தது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக தல்லாக்குளம் காவல்துறையினர் மதுரையைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் விவேக், சுரேஷ் ராஜன், மோகன் ராமசாமி ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இவர்கள் மீது சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தொடர்ந்து 3 பேர் மீதும் என்ஐஏ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை வனத்துறைக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் வசித்து வரும் மான்கள் கோடைக்காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் முந்திரி காடுகளை கடந்து ஊருக்குள் வருவது உண்டு. அந்த வகையில் ஊருக்குள் வந்த 4 வயதுள்ள ஒரு ஆண்மானை நாய்கள் கடித்ததில் அந்த மான் உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் JCP வைத்து குழி தோண்டி மானை புதைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை, ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா, குழந்தை தொழிலாளர் முறை அகற்றும் திட்டம், சைல்டு லைன் 1998 சார்பில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் மாவட்ட குழந்தைகள் நலக்குழும உறுப்பினரும் மாவட்ட பணிக்குழு உறுப்பினருமான திரு சக்திவேல் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் விழிப்புணர்வு ஸ்டிக்கரை வெளியிட்டு குழந்தைகள் நலன், கொரோனா தொற்றால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்படுகிறது. பயிற்சியை பெறும் வீரர்கள் இந்தியாவின் எல்லைப்பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட அனுப்பி வைக்கப்படுவர். 46 வாரங்கள் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களில் 66 பேர் பயிற்சி முடித்து ராணுவ வீரர்களாய் பணிபுரிய சத்தியப்பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது. பயிற்சி முடிந்து பணிக்கு செல்லும் ராணுவ வீரர்கள் பகவத்கீதை, பைபிள், குரான் உள்ளிட்ட புனித நூல்கள் மற்றும் தேசிய கொடி மீது உப்பு உட்கொண்டு சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 நாட்களுக்கு பிறகு 9600 கோவாக்சின் தடுப்பூசிகளும் 1500 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் வந்தன. இந்த தடுப்பூசிகள் நாகர்கோவில் மாநகராட்சி, கன்னியாகுமரி, தோவாளை, ராஜாக்கமங்கலம், அகஸ்தீஸ்வரம், கிள்ளியூர், திருவட்டார், மேல்புறம் உட்பட பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 33 தடுப்பூசி மையங்கள் வழியாக 18 வயது முதல் 44 வயது வரையிலான மக்களுக்கும் 45 வயதுக்கு மேலான மக்களுக்கும் செலுத்தப்பட்டன. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். விருதுநகர் அருகே சின்னமூப்பன்பட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்ட பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன் ஆகியோர் கூட்டாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். பசங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீட்டை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பசங்களுக்கு அந்த அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு பாதகம் தான், பிள்ளைங்க பூரா பாவம் சாகுதுகளில் தேவையில்லாது எடுத்துட்டா நல்லது, அது இந்த வருஷமே எடுத்தால் ரொம்ப நல்லது. 12வது படிக்கும் மாணவன், எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா நீட் இல்லாமல் உள்ளக்க போகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதேமாதிரி ஜேஇ பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட் கண்டிப்பாக நடக்கணும், இதுதான் என்னோடய இது. வணக்கம், நானும் இப்போ 12வது வகுப்பு தான் படித்து வந்துட்டுருக்கேன். இப்போது திடீர்னு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே தான் நம்மளோட தகுதி என்னங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒன்று வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம நீட்டு ஜெயிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளோட தனித்துவத்தில் நம்ம போகணுமே தவிர அடுத்தவங்களோட மூலக்காரமாக போகணுங்கிறதும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் நம்மளும் ஒரு யூனிக்காக இருக்கணும்னா நம்ம ஜெயி மெயின் அட் நீட்டுங்கிறது அவசியமே தான். அப்போது இது வந்து சாதகமே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா நீட் மாதிரியான தேர்வுகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா 12th மார்க் நம்ம பேசிஸில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு 12th எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு என்ன தகுதி, என்ன தகுதியின் அடிப்படையில் நம்ம டாக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பேசிஸில் எடுக்க போகிறாங்கங்கிற சரி நீட் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது வந்து சாதகமாக பாதகமாகங்கிறத சொல்கிறத விட வந்து அரசு தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஒரு நல்ல மருத்துவர் எப்படி வரப்போகிறாருங்கிறது, என்ன பேசிஸில் எடுத்தால் நல்ல மருத்துவர்கள் உருவாகுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். இல்லை நீட் தேர்வு எழுத்தாகணும்னா அவங்கவுங்க தாய்மொழி எழுத சொல்லணும், இங்கிலீஷ் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காங்க, அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவனை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுனான்றது. நான் வந்து எஸ்எல்சி தமிழ் மீடியத்தில் படித்தேன், பியூசி இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப சிரமப்படுத்தாமல் படித்தேன். அதனால நம்ம மற்றவளுக்கு வரக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் நீட் தேர்வு அவாய்ட் பண்ணிடுச்சுங்க வேணான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். வேறு வழியில் இருக்கணும் அப்படின்னு கண்டா கவர்மெண்ட் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 50% ப்ரியாரிட்டி கொடுத்துரும், 50% கொடுத்துருங்க அவங்களுக்கு பேரிட்டுக்கு. இச்சா 50% பிற்படுத்த மக்களுக்கு தாழ்த்த பட்டல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் கலைமணி சாமிநாதன் தன்னுடைய விவசாய நிலத்தின் பண்ணையில் 50 மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். பண்ணையில் ஆடுகள் காற்றோட்டத்துடன் இருக்கும் வகையில் பண்ணையை ஒட்டி ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் கம்பி வலையினால் தடுப்பு வேலி அமைத்துள்ளார். தீனி சாப்பிடுவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் மற்றொரு கூண்டிற்கு ஆடுகள் செல்ல வேண்டும். ஆடுகளுக்கு தேவையான வரத்தீவனத்தை பண்ணைக்குள் வாங்கி அடைத்து வைத்துள்ளார். கொரோனா காலம் என்பதால் ஆடுகள் சென்று வரத்தீவனத்தை மட்டுமே சாப்பிடுவதால் தீவனம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. கூண்டிற்குள் ஆடுகள் சென்று தீவனத்தை தாமாக சாப்பிடுவதை தடுக்க அவர் தாழ்பால் போட்டு அடைத்து வைத்துள்ளார். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட ஆடு ஒன்று தீவனம் உள்ள கூண்டிற்குள் செல்ல தாழ்பாலை வாயாலேயே லாபகமாக திறக்கிறது. கதவை திறந்து தனது கூட்டத்தை உள்ளே அழைத்து சென்று தீவனத்தை சாப்பிட வைக்கிறது. இதை அறிந்த பண்ணையாளர் ஆடுகளை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டு சென்றதும் மீண்டும் ஆட்டு கூட்டத்தை உள்ளே அழைத்து செல்ல தாழ்பாலை தனது வாயால் கடித்து திறந்து கதவை தள்ளிவிட்டு உள்ளே செல்கிறது. அதன் பின்னால் அனைத்து ஆடுகளும் பண்ணை உள்ளே சென்று தீவனம் சாப்பிட்டு இளைப்பாறுகின்றன. ஐந்தறிவு படைத்த இந்த ஒரு ராஜா ஆடு செய்யும் செயலை அப்பகுதி பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்கள் அளிக்கும் அன்னதானம் யாசனங்களை நம்பி திருக்கோவிலை சுற்றி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்கள் அதிகமானோர் உள்ளனர். கொரோனா ஊரடங்கால் உணவின்றி தவித்து வரும் அவர்களுக்கு இரு தன்னார்வலர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் ராமேஸ்வரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் அம்மா உணவகத்திலிருந்து ஆதரவற்றோர்களுக்கு தினசரி 3 உணவளித்து வந்தனர். ஆனால் தற்போது மாவட்ட நிர்வாகத்தால் உணவு வழங்கப்படாததால் அவர்கள் பசி பட்டினியுடன் வாழ்ந்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியான மாதகடப்பா வனப்பகுதியில் போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தபோது அங்கு சாராயம் காய்ச்சியது தெரிய வந்தது. ட்ரோன் கேமராவை கண்டவுடன் சாராயம் காய்ச்சிய நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர்.
இதனைத் தொடர்ந்து மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த 1000 லிட்டர் ஊரலை காவல்துறையினர் அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் அமைப்பு சார்பில் தவறாமல் முகக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்தவாசி அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தரமான முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே கொரோனா நோய் தொற்று பரவல் அபாயத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். எவ்வாறு முகக்கவசத்தை முறையாக அணிய வேண்டும் என்று விழிப்புணர்வு நாடகத்தில் விளக்கப்பட்டது. அப்போது கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த நண்டலாறு பாலம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மற்றும் தமிழகம் இணையும் பகுதியாக உள்ளது. இங்கு சோதனை சாவடியில் 24 மணி நேர வாகன சோதனை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா தொற்றால் தமிழக பகுதியில் மதுக்கடைகள் மூடப்பட்டு உள்ளதால் சோதனை சாவடி இல்லாத பகுதியில் மதுக்கடையில் மதுவை வாங்கிக் கொண்டு நடந்தே வந்து மீண்டும் தங்கள் வாகனங்களில் திரும்பி செல்கின்றனர். இதனால் நண்டலாற்றை ஒட்டிய சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் குவிந்து கிடக்கின்றன. உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், குனியமுத்தூர், காந்திபுரம், கரும்புக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கொரோனா கால ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி சமூக விலகலுடன் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா 2ஆம் அலையில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பலர் தனிமையில் உள்ளதால் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழல் உள்ளது. எனவே அவற்றை போக்க கடந்த மே 11ஆம் தேதி முதல் சேலம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஆலோசகர்கள் 45 பேர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு மருத்துவமனை தனிமை மையத்தில் பாதுகாப்பு கவச உடையுடன் தொற்றாளர்களை தினமும் சந்தித்து மனநல ஆலோசனை வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி மே ஐ ஹெல்ப் யூ திட்டத்தின் மூலம் மருத்துவர்களுடன் இணைந்து ஆலோசகர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த போத்துவாய் கிராமம் இலைக்கொண்டான் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது மலைக்குகையின் ஒரு பகுதியில் 9 பேரல்களில் 1200 லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த சாராய ஊரல்களை அங்கேயே ஊற்றி அழித்தனர். மேலும் சாராய ஊரல் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட பேரல்கள், சிலிண்டர், பழுப்பு, கேன்கள், அடுப்பு, மிக்சிங் பவுடர் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றினர். மேலும் இது சம்பந்தமாக நல்லான் பிள்ளை பெற்றால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பனை மற்றும் சாராய ஊரல் போடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க 11 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மதுவேட்டையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சுள்ளி குண்டாற்று பகுதியில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அள்ளப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வருவாய்த்துறையினரை பார்த்த மணல் கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளனர். அங்கிருந்த டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசாரின் விசாரணையில் அந்த டிராக்டர் அகத்தாக்குளம் திமுக கிளைச் செயலாளர் மது என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மல்லூர் பகுதியில் வெண்ணந்தூர் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அதில் காரின் பின்புற பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட கர்நாடக மாநில மதுபானங்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. வெண்ணந்தூர் காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து ஓட்டுநர்கள் மஞ்சுநாத் மற்றும் பூபேந்திரன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கரன் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் 161 பேருக்கும் மேல நீலிதநல்லூர் ஒன்றியத்தில் 53 பேருக்கும் குருவிக்குளம் ஒன்றியத்தில் 59 பேருக்கும் என மொத்தம் 273 பேருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. இதனை சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா, வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் ஆகியோர் வழங்கினர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களாக தட்டுப்பாடு காரணமாக தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 15,000 டோஸ் தடுப்பூசி வந்துள்ளதை அடுத்து திண்டுக்கல் நகரில் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மாநகராட்சிக்குட்பட்ட வார்டுகள், சீலப்பாடி பஞ்சாயத்து என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தடுப்பூசி போடும் முகாம்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோட்டியால் கிராமத்தைச் சேர்ந்த அழகு சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பு 50,000 முதலீட்டில் மண்புழு உரம் தயாரிக்க தொடங்கியுள்ளார். அதை விற்பனை செய்ய பல இடங்களில் அணுகியும் பெரிய அளவில் விற்பனை செய்ய முடியவில்லை. இருப்பினும் மனம் தளராத அழகு நகரப்பகுதியில் அதிக அளவில் மாடித்தோட்டங்கள் அமைக்கப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு மண்புழு உரத்தை நகரப்பகுதியில் விற்பனை செய்ய முயன்றார். தற்போது அமேசான் மூலம் இந்தியா முழுவதும் விற்பனை செய்து வருகிறார். இதன் மூலம் 4 நபர்களுக்கு வேலையும் வழங்கி வருகிறார் இல்லத்தரசி அழகு. நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறப்போ வெர்மி கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை வந்து பண்ணிவிட்டு நான் நிறையா பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சேல்ஸுக்கு வந்து நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணப்போ எல்லாருமே யாரும் ஒரு ஆர்வமாக இல்லை. என் கிராமத்துலேயும் வந்து சேல்ஸ் பண்ண முடியல. ஏன்னா கிராமத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ சிட்டி பீப்புள்ஸ் தான் வந்து ஆர்கானிக் பக்கமாக வராங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்களுக்கு நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் சிட்டியில் இருக்க நர்சரிக்கெலாம் கூட கேட்டு பார்த்தப்போ அவங்களுமே வந்து ஒரு ஆர்வம் காட்டல, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி நம்மளே டைரெக்டாக சிட்டி பீப்புள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அமேசானோட பிளாட்ஃபார்முக்கு போனேன். அப்போ அங்கே போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணப்போ ஓகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சேல்ஸ் வந்து. அப்புறம் இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வந்திருந்த கிராம மக்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் ஜெகதேவி நடமாடும் மருத்துவக் குழு சார்பில் கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கொரோனாவை தடுக்கும் ஒரே ஆயுதம் தடுப்பூசி மட்டுமே, எனவே அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் செயல்படும் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டுவரும் எள் மூட்டைகளை அதிகாரிகளும் வியாபாரிகளும் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாகவும் இதனை அரசு தடுக்க வேண்டும் என விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடந்த குறிஞ்சிப்பாடி பகுதி வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூனியர் ரெட் கிராஸ் சொசைட்டி, காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், வசந்தம் சமூக அறக்கட்டளை இணைந்து திருக்குவளை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா கால நிவாரணப் பொருட்களை வழங்கினர். திருக்குவளை சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் கார்த்திகேயன் முயற்சியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை, காய்கறி தொகுப்பு, முகக்கவசம், புடவை உள்ளிட்ட பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் கமுதி மதுரை செல்லும் சாலையோரத்தில் கனி கொன்றை பூக்கள் மரத்தில் அதிக அளவில் பூத்து மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட கடும் குளிர் மலை பிரதேசங்களில் அதிக அளவில் பூக்கும் இந்த கனி கொன்றை பூக்கள் தற்போது கடும் வறட்சி நிலவக்கூடிய கமுதி பகுதியில் பூத்து குலுங்குவது காண்போரை கவர்ந்து கண்களுக்கு விருந்தளித்துள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி சோதனைச் சாவடியில் லாரி உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் சோதனை செய்தனர். இந்நிலையில் அந்த வழியாக கர்நாடகாவில் இருந்து தக்காளி ஏற்று வந்த லாரியை போலீசார் சோதனையிட்டனர். அப்போது தக்காளிகளுக்கு இடையே மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. 20 பாட்டில்களை புளியங்குடி போலீசார் பறிமுதல் செய்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இருந்து தருமபுரி செல்லும் சாலையில் குள்ளனூர் என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று உள்ளது. அதன் அருகே உள்ள மின்கம்பம் சிமெண்ட் காரை பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியில் தெரிந்தபடி நிற்கிறது. சிறிது காற்றடித்தால் கூட மின்கம்பம் முறிந்து எந்த நேரத்திலும் டிரான்ஸ்பார்மர் மீது விழுமா அல்லது சாலையில் விழுமா என்ற அபாயகரமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் ஆபத்தான நிலையில் உள்ள இந்த மின்கம்பத்தை மாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சி
சிவகங்கையில் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு உதவும் வகையில் சிவகங்கை வாலாஜா நவாப் அறக்கட்டளை சார்பாக தினமும் உணவு வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 21,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு வரை தரமற்ற மண் சாலைகளை அமைத்துள்ளனர். எனவே போடப்பட்டுள்ள சாலையை அரசு ஆய்வு செய்து முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் வனத்துறையினருக்கு உதவும் வகையில் எர்த் பிரிகேட் பவுண்டேஷன் சார்பில் 2 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா மானாவரி பகுதி என்பதால் இங்கு அதிக அளவில் பனை மரங்கள் உள்ளன. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக பனை நுங்கு விற்பனை செய்ய முடியாததால் மரத்திலேயே வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பனைமரத்தில் உள்ள நுங்கை வெட்டி விற்பனை செய்யும் தொழிலாளர்களும் வருவாயின்றி ஊரடங்கு காலத்தில் சிரமப்படுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போடுவதற்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒரே நேரத்தில் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தன்னிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட முயன்ற தந்தை ஜோதி பிரகாஷம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 18 வயது மகள் புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சீதாராம் நகரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 முதல் 44 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று சீதாராம் நகரில் 44 வயதிற்கு உட்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசி 500 நபருக்கு செலுத்தப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டதால் பொதுமக்கள் டோக்கன்களை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் இன்று தடுப்பூசி கிடைக்காததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் வசித்து வந்த கண்ணகி என்பவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தின் போது விக்னேஷ் என்பவர் வானவெடி வெடித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு ஒருவரின் வாய் கிழிந்தது. பாதிக்கப்பட்ட நபர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து நாச்சியார்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரத்திலிருந்து கடலூரை நோக்கி ஸ்விஃப்ட் காரில் வந்தவரும் டவேரா காரில் வந்தவரும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்வதில் போட்டி போட்டுள்ளனர். இதில் டவேரா கார் ஸ்விஃப்ட் கார் மீது இடிக்க ஸ்விஃப்ட் கார் நிலை தடுமாறி பெரியப்பட்டு பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இதில் ஸ்விஃப்ட் காரில் பயணித்த 4 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற டவேரா காரை 50 கிலோமீட்டர் தூரம் கடந்து கடலூர் புதுநகர் போலீசார் மடக்கி பிடித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே பெருமாள் கவுண்டன்பட்டி கிராமம் உள்ளது. அம்மாப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட இக்கிராமத்தில் பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இங்கு மது அருந்துதல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல ஆண்டுகளாக நிழற்குடை சீரமைக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக சீரமைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.